முருகப்பெருமான் துணை. உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்காரக்குடி லாசானுக்கு அருளி அருள்வாக்கு. இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும், உங்களது துன்பம் எல்லாம் தீரும். இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம், கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம். நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள். பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம். துறையூர் ஓங்காரக்குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசிநூல் பாகம் 1584. சுவடி வாசி தழித்தவர் டி ராஜேந்திரன், எம்ஏ பிஎட். ஓம் சரவண ஜோதியே நமோ நம. 30/1/2024 செவ்வாய்க்கிழமை. ஓங்காரக்குடில் படைத்த ஐயனே, ஓங்காரன் ஞான ஒளி ஏற்றுகின்ற ஓங்காரன் என் அவதார நாயகனே, உயர் ஞானியே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும், யானுமே ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் தை மாதம் 16 30/1/2024 செவ்வாய்க்கிழமை. உரைத்திடுவேன் அரங்கன் உன் சக்தி பெருக வேண்டி, வகைப்பட கலியுகத்தில் அரங்க ஞானி, வரங்களே மக்களுக்கு பாதுகாப்பாக, அறமோடு கூடிய அரணாக, அனைத்து ஆற்றலாக, அகிலமதில் பேரிடரை பிரச்சனையான பல சிக்கல்களை வருமுலகில் அகற்றி காக்கும் வல்லமையாக வஜ்ராயுதமாக விளங்கக்கூடும். ஆகவே உலகோர் அரங்கன் திருவடி பற்றி ஐயா முருகா அரங்கா என வகைப்பட வேண்டி தொடர்ந்து வந்தால் வையகத்தில் பாதுகாப்பு உறுதி உறுதி. உறுதி தந்து அரங்கன் பேரிலே உயர்வான தர்மத்தை கலியுக மக்கள் கையில் எடுத்து கருதி வந்து அரங்கன் ஆசியோடு கட்டாயம் தர்ம சேவை புரிந்தால் உலகிலே புண்ணியவான்களாக, புகழ்மிக்க அரங்கனின் சீடர்களாக, மண்ணுலகில் ஆறுமுகன் என் ஆசியோடு மாதவசியாகவும் மண்ணுலகையே மாற்றும் மகாசக்தியாகவும் மாற நேரும். ஞான அறிவுரை ஆசி முற்றி சுபம்.